கட்டுமான தின்பொலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, சிதுர்காட்டியம் டிக்கம்பிகள், செட்டிநாடு குழுமம் சிமெண்ட் தயாரிப்பு, போக்குவரத்து, ரியல் எஸ்டேட், கல்வி, மருத்துவம்னு பல்வேறு துறைகளில் செயல்பட்டு வருது. இதுல சவுத் இந்தியா கார்பரேஷன் செட்டிநாடு குழும நிறுவனங்கள்ல ஒண்ணு. இந்த நிறுவனம் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான நிறுவனமான டான்ஜெட்கோ கிட்ட ஒப்பந்தம் மேற்கொண்டு ஆந்திர மாநில விசாகப்பட்டினத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு நிலக்கரியை கொண்டு வந்துச்சு. இந்த நிறுவனம் டான்ஜெட்கோ கிட்ட முறைகேடா கணக்கு காட்டி பல கோடி ரூபாய் மோசடி செய்ததா ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு. இது தொடர்பாக தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கும் பதிவு செஞ்சு, அந்த வழக்கோட அடிப்படையில் சவுத் இந்தியா கார்பரேஷன் நிறுவனத்தின் மேல அமலாக்கத்துறை பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு வருது. 2011-2019 வரையிலான காலகட்டத்தில் டான்ஜெட்கோ கிட்ட கோடிக்கணக்கான பணம் இழப்பு ஏற்பட்டுள்ளதா அமலாக்கத்துறை சொல்லியிருக்கு. இந்த மோசடியில டான்ஜெட்கோ அதிகாரிகள் சிலருக்கும் தொடர்பு இருக்கிறதாகவும் தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில கடந்த 24ஆம் தேதி செட்டிநாடு குழும அலுவலகங்களையும் டான்ஜெட்கோட முன்னாள் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களோட வீடுகள் உட்பட 10 இடங்கள்ல அமலாக்கத்துறை சோதனையை நடத்துனுச்சு. இந்த சோதனை சம்பந்தமா அமலாக்கத்துறை என்ன சொல்லியிருக்குன்னா, சவுத் இந்தியா கார்பரேஷன் நிறுவனத்துக்கு சொந்தமான 360 கோடி ரூபாய் நிரந்தர வைப்பு தொகை கைப்பற்றப்பட்டதாகவும், அது மட்டும் இல்லாம முக்கியமான சில டிஜிட்டல் ஆவணங்கள் நிலப்பத்திரங்கள்லாம் சிக்கியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கு. 2011-2016 வரையிலான காலகட்டத்தில் விசாகப்பட்டினத்திலிருந்து நிலக்கரியை கப்பல் வழியா தமிழகம் கொண்டு வரதுக்காக 1267 கோடி ரூபாய் செலவானதா கணக்கு காட்டப்பட்டிருக்கு. ஆனா சவுத் இந்தியா கார்பரேஷனுக்கு 239 கோடி மட்டும்தான் செலவானதாகவும், 908 கோடி ரூபாய் முறைகேட கணக்கு காட்டியதாகவும், 2018ஆம் ஆண்டுல அமைப்பு ஒன்றோட சார்பில் லஞ்ச ஒழிப்பு துறையில புகார் அளிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம 2020ஆம் ஆண்டு வருமான வரித்துறை செட்டிநாடு குழுமத்தில் சோதனை நடத்தினதுல 700 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு நடந்திருக்கிறதா வருமான வரித்துறை தெரிவிச்சிருந்ததும் குறிப்பிடத்தக்கது.